வணக்கம் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு சங்க இலக்கியத்தில் அகம் என்ற பாடத்தில் இரண்டாவது இயலான குறுந்தொகையில் நூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடலை பற்றி பார்ப்போம் இப்பாடல் திணையில் அமைந்துள்ளது இதன் ஆசிரியர் கபிலர் இதனுடைய கூற்று அவன் வரவு உணர்த்திய தோழிக்கு தலைமகள் கூறியது அதாவது தலைவன் தலைவியை சந்திக்காமல் பிரிந்து செல்கிறான் பிரிந்து சென்ற தலைவன் தலைவிக்கு எந்தவிதமான குறிப்பும் உணர்த்தாமல் இருக்கிறான் அப்படிப்பட்ட தலைவனை நினைத்து தலைவி மெலிந்து வாடுகிறாள் அவ்வாறு மெலிந்து வாடுகின்ற தலைவிக்கு தோழி சொல்கிறாள் தலைவன் வருகிறான் என்ற செய்தியை இதைக் கேட்டவுடன் தலைமகள் தோழியை பார்த்து வினவுகிறாள் நீ சொல்வது உண்மையாதான் உண்மைதானா என்று இக்கருத்தே பாடலில் அமைந்துள்ளது பாடலை பார்ப்போம் மெய்யே வாழி தோழி சாரல் மை மாமுக முசுக்கலை ஆற்று பாயா தப்பல் ஏற்ற கோட்டோடு போகியாங்கு நாடன் தான் குறி வாய்ப்ப தப்பர்க்கு தாம் பசந்தன தட மென் தோழே அதாவது மெய்யே அப்படின்னு மெய்யன்னா உண்மை வாழி தோழி தோழியே நீ வாழ்க நீ கூறிய வார்த்தை உண்மைதானா தலைவன் வருகிறான் என்ற சொன்ன வார்த்தை உண்மைதானா ஏனென்றால் சாரல் மைப்பட்டண்ண சாரல்னா மலைப்பக்கத்தில் உள்ள மை ம மை போன்ற கருமை நிறத்த உடைய முசு முசுனா குரங்கு ஆண் குரங்கு ஆற்ற பாயத்தப்பல் ஏற்ற கோட்டோடு கோடு என்றால் இங்கே கிளை அந்த ஆண் குரங்கு ஒரு கிளையில் தங்கியிருக்கிறதாம் அந்த கிளை தன் பாரத்தை தாங்குமோ தாங்காதோ என்ற கருதி அந்த குரங்கானது அந்த கிளையிலிருந்து தப்பிக்க நினைக்கிறது அதை தாவி பாய்கிறது அவ்வாறு தாவுகின்ற தவறான செயலை செய்ததால் அந்த கிளை முறித்து கிளையோடு குரங்கு போகியாங்கு போகியாங்கன்னா கீழே விழுகிறதாம் இப்படிப்பட்ட நாட்டினுடைய தலைவன் தான் தான்குறி வாய்ப்ப தப்பிருக்கு என்னை களவு காலத்தில் புணர்ந்த பிறகு மீண்டும் பிரிந்து விடுகிறான் பிரிந்த தலைவன் என்னை பற்றி சிறிதளவும் நினைக்காமல் என்னை பற்றின செய்தியை அவனை அவனை பற்றிய செய்தியை சிறிதளவும் கொடுக்காமல் பிரிந்து செல்கின்றான் அவன் எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கிறான் என்று எனக்கு தெரியாது அதை பற்றி அவன் தெரிவுபடுத்தவும் இல்லை இப்படிப்பட்ட தலைவன் தாம் பசந்தன அவன் பற்றின செய்தி எனக்கு எதுவுமே தெரியாமல் போனதால் என் பசல நோய் ஏற்பட்டு என் தடம் மெனிந்தளே மென் என் உடம்பு மெலிந்து போய்விட்டது இப்படிப்பட்ட தலைவன் வருகிறான் என்று சொல்கிறாயே நீ சொல்கிற நீ சொல்லுகின்ற அந்த சொல் உண்மைதானா என்று தல தோழி தலைவி தோழி பார்த்து கேட்கிறார் இவ்வாறு இப்பாடல் கபிலரால் பாடப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக நூற்றி இருபத்தி இரண்டாவது பாடல் நெய்தல் திணையில் அமைந்துள்ளது இதன் ஆசிரியர் ஓரம் போகியர் என்பவர் ஆவார் இதனுடைய கூற்று பசுமையான கா சாரி தலைமகள் பொழுது கண்டு அழிந்தது அதாவது மாலை பொழுதை கண்டு வருத்தமடைகிறான் எதனால் பாருங்க பைங்கார் கொக்கின் புன்புறத்தன்ன குன்று நீர் ஆம்பலும் கூம்பின இனியே வந்ததன்று வாழியோ மாலை ஒருதான் அன்று கங்குலும் உடைத்தே பைங்கார் கொக்கின் பசுமையான கால்களை போன்ற கொக்கு புன்புறத்தன்ன புள்ளிய நிறமுடைய புறத்தில் குண்டு நீரை ஆம்பல் கூம்பின ஆழமான குண்டுன இங்கே ஆழம் ஆழமான நீரில் ஆம்பல் மலர்களும் குவிந்திருந்தன அதாவது மொட்டாக இருந்தது இனியே வந்ததன்று மாலை பொழுது இனிதாக வந்ததன்று வாழி வந்தது ஆனால் அங்கே வாழக்கூடிய அளவுக்கு இல்லை எது பகல் நேரத்தில் மாலை பொழுதுனா பகல் பகல் நேரத்தில் ஆம்பல் மலர்கள் என்ன பண்ணாதான் மலர்ந்து பூக்காதான் அதுபோல் தலைவன் இல்லாமல் தலைவிக்கு பகற்பொழுது எப்படி இருக்குது வாழ முடியாத நிலையில் இருக்கிறது அந்த மாலை பொழுதில் வாழ முடியாத நிலையில் இருக்கிறது உருதான் அன்று பொழுது மட்டும் வரல அதோடு கங்குளும் உடைத்து இரவு நேரமும் வந்தது மாலை பொழுதிலே தலைவன் இல்லாத நேரத்தில் இரவு பொழுது வந்தால் என்ன வரலன்னா என்ன அதுவும் எப்படி தான் இருக்கும் மிகுந்த துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஓரம்புகியார் இப்பாடலில் உணர்த்துகிறார் அதாவது மாலை நேரத்தை கண்டு தலைவி வருத்த முடிகிறார் அதுதான் இப்பாடலினுடைய செய்தியாக இடம்பெற்றுள்ளது அதற்கடுத்தாக நூற்றி இருபத்தி மூன்றாவது பாடல் நீதில் திணையில் அமைந்துள்ளது இது ஐயூர் முடவன் என்பவர் பாடியுள்ளார் இதனுடைய கூற்று பகர் இடத்து வந்த தலைமகனை காணாத தோழி அவன் சிறைபுறத்தனாதல் அறிந்து தலைமகனுக்கு சொல்லியது அதாவது பகற்குரியில் சந்தித்து போயர்றான் அவ்வாறு சந்தித்து போகின்ற தலைவனை பார்த்து தோழி அறியாமல் விட்டாரா மீண்டும் சிறைப்புறத்தில் வருகின்ற தலைவனை பார்த்து தோழி சொல்கிறாள் தலைமகட்க்கு சொல்லியது தலைமக்கு மகனுக்குன்னா இங்கே தலைமனு தலைவனுக்கு சொல்கிறார் தலைமகனை காணாத தோழி அவன் சிறைப்புறனாதல் அறிந்து சிறைப்புறம்னா பின்புறமாக இல்லை வெளிப்புறமாக வந்து இருக்கின்றவனை பார்த்து தலைம தலைமகனுக்கு சொல்லியது அதாவது இருள் திணிந்தன்ன ஈர்ந்தன் கொழு நிழல் நிலவு குவிந்தன்ன வெண்மணல் ஒரு சிறை கருங்கோட்டு புன்னை பூம்பொழி புலம்ப இன்னும் வாரார் வருவும் பல்மின் வேட்ட வேட்டத்து எண்ணிய திமிலே இருள் தினிந்தன்ன இருள் சுழ்ந்தது போல ஈர்ந்தன் கொழுநிழல் ஈரம் மிகுந்த குளிர்ச்சி பொருந்திய கொழு கொழுவிய நிழல் நிலவு குவிந்தன்ன நிலவை மறைத்தது எங்கே வானத்தில் அது ஒரு புறம் இருக்க வெண்மணல் ஒரு சிறை வெண்மையான மணல் ஒரு புறம் இருக்கிறது கருங் அந்த வெண்மையான பரப்பப்பட்ட மணலில் கருங்கோட்டு புன்னைப்பூ பொழிய கருமையான கிளைகள் உடைய புன்னை மரம் பூம்பூல் பொழியன்னா பூக்கள் பூத்து குலுங்கிகளை புலம்ப இப்படிப்பட்ட காட்சிகளில் இப்படிப்பட்ட தன்மையில் இப்படிப்பட்ட இடத்தில் தலைவன் வரவில்லை ஆகையால் தலைவி புலம்புகிறாள் இன்னும் வாரார் தலைவன் இன்னும் வரல தலைவன் என்ன பண்ணுறா புலம்புகிறாள் வருவோம் இனிமேல் வந்தாலும் பயனில்லை ஏனென்றால் பல்மீன் வேட்டத்து என் திமிலே என் ஐயர்னா என் என் தமையனர் என்று பொருள் பல்மீன் வேட்டத்து பல மீன்களை வேட்டையாடி திமிலன்னா படகு படகில் கொண்டு வருகின்ற என் தமையர்கள் வந்துவிட்டார்கள் ஆக ஆகையால் என் தமையர்கள் வந்த பிறகு அவர் அவர் வந்தாலும் பயனில்லை என்று இங்கே தலை தலைமகள் அடைகிறாள் தலைமகள் அடைகிறாள் ஏன்னா தனிமையில் தான் தலைவியை சந்திக்க முடியும் கூட்டத்தார் வந்து வந்துவிட்டார்னா சந்திக்க முடியாது எவ்வாறு தமிழர்கள் பல வகையான மீன்களை பிடித்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து விடுகிறார்களோ அப்பொழுது வணிகர்கள் வந்து விடுவார்கள் கூட்டம் சேர்ந்து விடும் ஆகையால் தலைவியை பார்க்க முடியாத நிலை ஏற்படும் என்ற செய்தியை இங்கே குறிப்பிடுகிறது ஐயூர் முடவன் இவ்வாறு கூறுகிறார் அடுத்தது பாலைத்திணை இருபத்தி நூற்றி இருபத்தி நாலாவது பாடல் பாலைத்தினை பாலை பாடிய பெருங்கடுங்கோ இவர் பாலைத்தினை பாடியதால் இவரை பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்று அழைப்பார்கள் புணர்ந்துடன் போக நினைத்த தலைமகன் தலைமகள் ஒழிய போகலுற்ற தலைமகருக்கு தோழி சொல்லியது தலைமகருக்கு இங்கே தலைமகருக்குன்னா யார் தலைவன் தலைவனுக்கு யார் சொல்கிறா தோழி சொல்கிறா புணர்ந்துறான் தலைவியோடு சேர்ந்துருக்கிறான் சேர்ந்துட்டு போய் திரும்பி போகிறான் அப்படி போகும்பொழுது உடனே தலைவி என்ன பண்ணுறா வருத்தம் அடைகிறாள் வருத்தமிட்டு அவனுடைய போகணும்னு நினைக்கிறா அப்படி தோழி சொல்கிறான் தலைமகன் தலைவனே நீ பிரிந்து செல்ல இருக்கிற உன்னுடன் தலைவியும் அழைத்து கொண்டு செல் என்று இங்கே உடன்போக்கிற்காக சொல்லப்படுகிறது பாடலுக்கு போவோம் உமனர் சேர்ந்து கழிந்த மருங்கின் அகந்தலை ஊர் பாழுதன்ன ஓமை அம் பெருங்காடு இன்னா என்றீர் ஆயின் இனியவோ பெருமை அதாவது பெருமை தமையோருக்கு மனையே உமணர்ஸ் உமர்னா இங்கே உப்பு வணிகர்கள் உப்பு வணிகர்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்திருப்பார்கள் கழிந்த கொஞ்சம் அங்கு இங்குமாக நீங்கியிருப்பார்கள் மருங்கின் இவ்வாறு மாறுபட்டு இடத்தில் தங்கியிருப்பார்கள் இவ்வாறு இருந்த பிறகு அகந்தலை அவர்கள் ஒரு இடத்தில் கூட்டம் கூட்டமாக அங்கும் இங்குமாக மருங்கி இருப்பார்கள் மாறி மாறி இருப்பார்கள் அவ்வாறு இருந்த பிறகு அந்த இடத்தை விட்டு சென்றால் ஊர் பாழ்ந்தன அவ் இடம் எவ்வளவு எப்படி இருக்குமா அப்படியே பாழ் போன இடமாக இருக்குமா அதுபோல் ஓமை அம் பெருங்காடு பாலைவனத்தில் ஓமை மரங்கள் வளர்ந்து இருக்கிறதா அது ஒரு மரமாக வளர்ந்து அங்கு இங்குமாக இருப்பதால் அது பாலைவனம் எப்படி இருக்கிறது துன்ப நிலையாக இருக்கிறது வறண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட பாலைநிலத்தில் நான் செல்ல இருக்கிறேன் இன்னா ஆண் இன் இன்னா என்று ஆயின் இனியவோ பெருமை தமியோருக்கு மனையே அதாவது தமியோருக்கு மனையே இன்னான்னா துன்பம் இங்கே தலைவி என்ன சொல்கிறானா சாரி தோழி தோ தலைவனை பார்த்து தலைவா நீ தோழியை அழைத்துக்கொள் அப்படி அழைத்து சென்றால் இனியவே பெருமே இன்பமாக இருக்கும் நீ அழைத்து நீ அழைத்து கொண்டு போகின்ற அந்த காடு பகுதியும் பாலைவனமும் இன்பமாக இருக்கும் இதே நீ வீட்டில் தங்கிவிட்டு இரு என்று சொல்லிட்டு போனால் அந்த வீடும் எப்படி இருக்குமா மனை மனைன்னா மனைனா வீடு அந்த வீடும் எப்படி இருக்குமா இன்னா என்னான்னா துன்பம் அந்த வீடம் துன்பமாகவே காட்சியளிக்கும் யாருக்கு தலைவிக்கு ஆகையால் தலைவினை நீ தலைவியை உன்னுடன் அழித்துக்கொண்டே செல் என்று சொல்லப்படுகிறது இருபத்தி நூத்தி இருபத்தி ஐந்தாவது படல் நெய்தல் திணையில் அமைந்துள்ளது இதன் ஆசிரியர் அம்முவன் என்பவர் ஆவார் வரிவு நீட்டித்த இடத்து தலைமகள் தோழிக்கு கூறுவாளாய் தலைவன் சிறைபுறமாக சொல்லியது சிறைபுறமாக வருகின்ற வந்து நிற்கின்ற தலைவனிடம் தோழி வந்து கூறுகிறாள் ஏன் என்றால் சீக்கிரம் திருமணம் செய்து கொள் அப்படி என்று கூறுகிறார் இல்லை என்றால் தலைவி உடல் மெலிந்து போகவிடும் என்று இலங்கு வலை நெகிழ சா ஐ யானே உலனே வாழி தோழி சாரல் தழை அணி அல்குல் மகளிர் உள்ளும் விழவு மேம்பட்ட எண்ணலனே நலனே பழ விரல் பறை வல்லம் தப்பிய பைதல் நாரை திரைதோய் விலங்கு சினை இருக்கும் தன்னம் துறைவனோடு கண் மாறின்றே என்று சொல்லப்படுகிறது அதாவது சாரல் சாரல் மலைப்பக்கத்தில் மலைப்பக்கத்தில் தழை அணி அல்குல் மகளிர் உள்ளும் தழைகளை அடையாக அணிந்து கொண்டு மகளிர்கள் பல்வேறு மக்கள் மகளிர்கள் இருக்கின்றனர் விழவு மேம்பட்ட எண்ணலனே நலனே விழ போன்ற சிறப்புடைய அவர்களுடைய நலன்கள் இருக்கின்றதாம் விழ விரல் பழ சாரி பழ விரல் விரல்னா ஆற்றல் பழமையான ஆற்றல்கள் கொண்ட சிறகுகள் கொண்ட பறவை அது நாரை பழமையான ஆற்றல் கொண்ட நாரை வெற்றி பெறுகின்ற அளவுக்கு இருந்தது இப்போ வலுவிழந்து த துன்பத்தை அடைகிறது அடைந்து திரைத்தோய் அலைகள் கொண்ட அந்த கடற்கரையில் இருங்கின்ற வாங்கு சினை இருக்கும் சினைனா கிளை வளைந்த கிளைகளில் இருக்கிறதா வலிமை எழுந்த அந்த நாரை கிளைகள் இருக்கிறதா அலைகளால் கொண்டு வரப்பட்ட உணவு மட்டுமே அதற்கு உணவாக உட்கொள்ள முடியும் தேடி போய் உணவு உட்கொள்ள முடியாது அதுபோல் தின்னம் துறையினோடு கண் மாறின்றின்று தின்னம்னா குளிர்ச்சி பொருந்திய கடற்கரையில் உள்ள தலைவனே உன் நீ எப்பொழுது பிரிந்து சென்றாயோ அப்பொழுது தலைவியும் உன்னோடு மனமும் பிரிந்து விட்டது தலைவைய மனம் உன்னோடையே பிரிந்து விட்டது தலைவி மட்டும் இலங்கு வலை நெகிழ அவளுடைய தன்மை மட்டும் என்னது வளைந்து வளையல்கள் நெகிழ்ந்து வளையல்கள் வந்து நெகிழ்ந்து போய்விட்டது ஏன் என்றால் அவள் உள்ளம் உன்னோடு சென்று விட்டதால் அவள் உடல் மெலிந்து வளையல் வளையல்களும் நெகிழ்ந்து விட்டது ஆகியால் நீ சீக்கிரம் விரைவில் தலைவியை திருமணம் செய்து கொள் என்று இங்கே தோழி தலைவன் சிறைப்புறமாக வந்து நிற்கின்ற தலைவன் தலைவனிடம் கூறுவதாக அமைகிறது இவ்வாறு இரண்டாம் இயலான குறுந்தொகை முடிந்துள்ளது அடுத்த வீடியோவில் மூன்றாம் இயலை பற்றி பார்ப்போம் சங்க இலக்கியத்தில் அகம் என்ற பாடத்தில் மூன்றாம் இயலை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்